அடுத்து பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14 புக் எக்ஸசைஸ் 14 இருந்து பேஜ் நம்பர் 14 இருந்து 20 வரைக்கும் புக் எக்ஸசைஸ். சரியா மிஸ் ரீட் பண்ணுறேன், இதை பார்த்து என்ன செய்யுங்க, அதே மாதிரி எழுதணும். சரியா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? எனது டேஸ் எங்கு சென்றீர்கள், நீங்கள் எங்கு சென்றீர்கள், செடியில் பூக்கள் பூத்திருக்கின்றன, அவை அழகாக இருந்தன, இந்த வேலையை நான் செய்தேன். அடுத்து பொறுத்துக தன்மை பெயர் வந்து என்னது, தன்மைனா என்னது, நீ நாங்கள், முன்னிலை பெயர் நீங்கள், படர்க்கை பெயர் அவர்கள். சரியா இதில் வந்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. ரோபோ எல்லாரையும் கைகூப்பி வரவேற்று இரு கைகூப்பி வரவேற்றது. அந்த சிலை அவர்களை கண்டதும் நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் நாங்கள் அருகிலிருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் அந்த சிலையிடம் நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். சரியா இதில் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க, அதை மிஸ் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து அப்படி என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. சரியா அடுத்து வந்து இந்த பெயர் சொற்களை தன்மை முன்னிலை படர்க்க என வகைப்படுத்தி எழுதணும். சரியா இதில் வந்து நீங்கள் எங்கு சென்றீர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய முன்னிலை, குழலின்னு சொல்லக்கூடியது யாருன்னா படர்க்கை, கதிர் படர்க்கை. அடுத்து வந்து நான் ஊருக்கு சென்றேன், நான் தன்மை, மயில் ஆடியது, மயில் வந்து படர்க்கை. சரியா அடுத்து பேஜ் நம்பர் 14 15 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல என்ன அப்படின்னா தொடரில் அமைத்து எழுதுக. பறவை, பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன. விமானம், விமானங்கள் குறைந்தது 3500 அடி உயர பறக்கின்றன. முயற்சி, முயற்சி திருவினையாக்கும். வானவில், வானவில் அழகாக இருக்கும். மின்மினி, அமுதா மின்மினி பூச்சியை போல் பறக்க விரும்பினாள். சரியா அடுத்து வந்து பொறுத்துக மின்மினி, பொறுத்துக வந்து என்னது, லூசி லூசி லூசிபரேஸ் என்சைம். சரியா அடுத்து இறகின் தொகுப்பு, சிறகு. அடுத்து வானவில் தேர்ட் ஒன், நீர்த்துளி எதிரொலிப்பு. சரியா காற்று பைகள், பறவையின் இறகு, விண்மீன், ஹைட்ரஜன் அணுக்கள். சரியா அடுத்து பேஜ் நம்பர் 16, பேஜ் நம்பர் 16 இதில் வந்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதை கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக என்ன செய்யணும் மிஸ் குறிச்சிருக்கேன். சரியா எனது அமில மழை எங்கு அதிகமாக பெய்கிறது, எனது தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர். செகண்ட் ஒன், அமில மழையின் பாதிப்பு எங்கு அதிகமாக இருக்கும். சரியா இதை வந்து என்ன செய்கிறீங்க, ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுறீங்க. மிஸ் இதில் குறிச்சிருக்கேன், இதை பார்த்து கொஸ்டின் எழுதி ஆன்சரை எடுத்து என்ன செய்யணும் எழுதணும். நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லி கிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமில மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. தேர்ட் கொஸ்டின், மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரை இழக்க காரணம் என்ன, எனது அமிலமழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களுக்கும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன. அடுத்து பொருள் தருக, அதிகரித்தல் பொருள் வந்து எனது பெருகுதல், பிரதேசம் பொருள் நாடு, பாதிப்பு பொருள் அழிவு. சரியா அடுத்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன செய்யணும், பிறமொழி தமிழ் சொல் எழுதணும். தபால் எனது அஞ்சல், ரேடியோ வானொலி, பஞ்சாயத்து கிராம சபை, கோட்டல் உணவகம், அலமாரி அடுக்கறை. சரியா அடுத்து இதில் எனது ஒரு 4 இதில் மிஸ்ஸு எனது ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, மீது டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே என்ன செய்யணும் எடுத்து எழுதணும். சரியா ஃபில்லப் பண்ணணும் நீயே. மிஸ் இந்த ஃபில்லப் பண்ணியிருக்கேன் கவனிங்க. பறவைகள் மேலே பறக்குது ஏன் ஏன் ஏன், மீன்கள் நீரில் நீந்துகிறதே ஏன் ஏன் ஏன். சரியா நெருப்பு அதிகம் சுடுகிறதே ஏன் ஏன் ஏன், விரைவில் விண்மீன் தோன்றுதே ஏன் ஏன் ஏன். சரியா அடுத்து பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல ஒரே சொற்களில் முடியும் சொற்களை என்ன செய்யணும் நீ இணைக்கணும். வலை, இலை, மலை. சரியா அடுத்து அறம், சரியா கரம், அறம்,
கரம், அடுத்து மரம், சரியா, பானை, யானை, பூனை, சரியா. அடுத்து இதுல இருக்கல பட்டுக்கோட்டை, இதுக்கு வந்து என்ன செய்யணும், சொல்லிலிருந்து புதிய சொல் நீயாவே எடுத்து எழுதணும். பட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, படு, கோடை, பட்டை, கோட்டை, படை, கோடு, சரியா. அடுத்து பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 18, பறக்க விட்டு மகிழ்வோம். இதுல நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை ஆன்சரை என்ன செய்யணும், இதுல எடுத்து எழுதணும். மகிழ்வோம் என்னது, பட்டம், நீல நிறத்தில் காட்சியளிக்கும் வானம், கடற்பயணத்தில் உதவும் கப்பல், படகு செலுத்த உதவும் துடுப்பு, உயிரினங்களுக்கு ஒன்று குதிரை, சரியா, இதன் உதவியால் வானில் பயணிக்கலாம். விமானம், பறவைகள் இது போன்ற உடலமைப்பு கொண்டுள்ளது. படகு, ஏழு நிறங்கள் கொண்டது வானவில், ராமன் இதன் மூலம் எதிரொலிப்பு விளையாட்டு விளையாடினான். என்னது, கண்ணாடி, பொழுது விடிவது காகம், சரியா. அடுத்து வந்து என்னன்னா, சுற்றும் முற்றும் ஓட்டம் நடையும் எழுதும்ல, அதை மாதிரி இங்கேயே எழுதணும், சரியா. இங்கும் அங்கும், அல்லும் பகலும், கண்ணும் கருத்துமாய், அக்கம் பக்கம், சரியா. அடுத்து பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 19ல வந்து என்னன்னா, என்னது, இதில் வந்து ஒரே ஓசையுடைய சொற்களை பொருள் எழுதுக, சரியா. பறவை என்னது, கடல், பறவை, பறக்கும் உயிரினம். கோரல், கூறுதல், கோரல், கொல்லுதல். வண்ணம், எழுத்து, வண்ணம், நிறம். எதிரொலி, சுவர், மலை போன்றவற்றில் பட்டு திரும்பி வரும் ஒலி, சரியா. எதிரொலி, கண்ணாடி பளபளப்பான பரப்பில் பட்டு திரும்பி வரும் ஒளி. அடுத்து ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் எழுதுக, சரியா. இப்போ வந்து இதில் பலகை கொடுத்துருக்காங்க இல்ல, பல ப்ளஸ் கை கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்தமான் என்னது, தீவு, அந்த ப்ளஸ் மான், அந்தமான் ஒரு விலங்கு, தாமரை, சரியா. தாமரை என்னது, மலர், தாமரை மலர், சரியா, தாமரை வந்து மலர். அடுத்து வந்து தா ப்ளஸ் மறை, எனது தாவுகின்ற மான், சரியா, தாவுகின்ற மறைனா எனது மான், சரியா. அடுத்து பழம்பால், பழைய பால், பழம் ப்ளஸ் பால், பழமும் பாலும். மருந்து கடை, மருந்து விற்கும் கடை. அடுத்து மருந்து ப்ளஸ் கடை, மருந்தினை கடைவது, மருந்தினை என்ன செய்து கடைவது, சரியா. அடுத்து பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 20ல ஒரு எனது கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தை ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு கடிதம் மிஸ் எழுதி போட்டேன் அப்படிதானே, அதே மாதிரி செகண்ட் டேர்மில் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன செய்யணும், ஃபேர் காப்பி நோட்டில் எழுதணும். மிஸ் ஒருக்கா ரீட் பண்ணுறேன், கவனிங்க. எனது விண்ணப்பம் எழுதுதல், பிர்லா எனது கோளரங்கம், சரியா, கோளரங்கம் சொல்லக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதை சுற்றி பார்க்க அனுமதி வேண்டி விண்ணப்பித்தல், சரியா. எனது திருவள்ளுவர், இதே மாதிரி எழுதணும், திருவள்ளுவர். எனது டேட்டு வந்து 7/10/2019. அனுப்புனர் திருவள்ளுவர், 7/10/2019. அனுப்புனர் எனது செல்வன், நா பூங்குன்றன், எனது பள்ளி மாணவர் தலைவர், சரியா, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, திருவூர், திருவள்ளுவர் மாவட்டம். பெறுநர், இயக்குனர், சரியா, பிர்லா கோளரங்கம், சென்னை. மதிப்பிற்குரிய ஐயா, பொருள், அறிவியல் தொழில்நுட்ப கூடத்தை சுற்றி பார்க்க அனுமதி வேண்டுதல் சார்பு, சரியா. வணக்கம், தலைமை ஆசிரியரின் இசையுடன் எங்கள் பள்ளியின் மகிழ் உலா குழு பிர்லா கோளரங்கத்தை 9/10/2019 அன்று சுற்றி பார்க்க விரும்புகிறது. அக்குழுவில் ஆசிரியர்கள் மூவரும் 40 மாணவர்களும் இருப்பர். ஆகையால் அன்பு கூர்ந்து எங்களுக்கு அனுமதி வழங்கிட வேண்டுகிறேன். அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை விளக்குவதற்கு அலுவலர் ஒருவரையும் ஏற்பாடு செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். தங்கள் உண்மையுள்ள செல்வன், நா பூங்குண்டன், ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, திருவூர், சரியா, பானா, ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, திருவூர், திருவள்ளூர், சரியா. இதை வந்து என்ன செய்யணும், ஃபேர் காப்பி நோட்டில் என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. அப்போ ஃபேர் காப்பி நோட்டில் மிஸ் எழுத எழுத சொன்னேன், இடம்னு போட்டு, இடம் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும், அவை யாவை, அதுவும் எழுதி என்ன செய்யணும். வேற என்ன சொன்னேன் மிஸ்,
இந்த பேஜ் நம்பர் 16ல இருக்கக்கூடிய அந்த நாலு கொஸ்டினையும் எனது ஃபேர் காப்பி நோட்ல எழுதி இந்த கடிதத்தை என்ன செய்யணும், ஃபேர் காப்பி நோட்ல என்ன செய்யணும், எழுதணும். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதணும், சரியா? மிஸ் வந்து என்ன செய்வேன், ஆன்லைன் கிளாஸ்ல ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கான்னு செக் பண்ணுவேன், சரியா? ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.